மனைவியின் தந்தையோ இவர் சொத்து வேணாம் என்றதனால் ஏனைய பிள்ளைகளுக்கு முழு சொத்தையும் கொடுத்து விட்டார். இந்த நிலையில் இந்த கணவர் திடீரென மரணித்து விட்டால் மனைவியின் நிலை என்ன? அவர் எங்கு செல்வார் என்று கேட்கிறார். சகோதரர்களே, நீங்க இஸ்லாமிய முறைப்படி கல்யாணம் முடித்தால் மனைவிக்கு அவக்கு சேர வேண்டிய ஹக்குகளை கொடுக்க வேண்டாம் என்று சொல்ல கூடாது. அவக்கு சேர வேண்டியது அவக்கு சேரும், அது அல்லாஹ் கொடுத்தது. அப்படி யாரும் கணவன்மார் சொல்வது கிடையாது. மனைவிக்கு எது கொடுபடணுமோ ஆம்பளை பிள்ளைக்கு கொடுத்தால் அது மாதிரி அரவாசி பொம்பளை பிள்ளைக்கு கொடுப்பார். உயிரோடு இருக்கும் போது ஒரு கிஃப்ட் கொடுத்தால் அவர் கொடுப்பார். கொடுப்ப தாப்பனின் கடமை. இப்ப இவர் மரணித்து விட்டால் திடீரென கணவன் மௌத்தா போய்த்தால் மௌத்தானால் என்ன நடக்கும்? சாபாக்கள் பொம்பளையில் மௌத்தா எத்தனை பேர் மௌத்தானாங்க? கணவன்மார் அடிக்கடிக்கு யாதிக்கு போவாங்க, மௌத்தாவார்கள். மௌத்தானால் மௌத்தானவருடைய சொத்தங்க வரும். கணவன் மௌத்தானால் கணவன் சொத்தாருக்கு வரும், மனைவிக்கு வரும் ஒரு பங்கு. பிள்ளை இல்லாட்டி நாளை ஒன்று வந்துடும், பிள்ளை இருந்தா வட்டியில் ஒன்று வந்துடும். அப்ப பிள்ளையோட அவ எங்க இருப்பா? பிள்ளைகளோடு சேர்ந்திருப்பா. இது என்ன பிரச்சனை? இல்ல பிள்ளைகள் இல்லை, கணவனுடைய சொத்து வருகிறது. தகப்பன் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருந்தால் அந்த சொத்தும் வருகிறது. வாழ்ந்து விட்டு போவார்கள். அல்லாஹ் சொன்ன சட்டம், அதை உங்களுடைய லொஜிக்கான வாதங்களால் மாற்ற நினைக்காதீர்கள். இதை ஒரு மௌலவி பேசி கேட்கார். என்ன கேட்கிறாரு? அப்படி திடீரென கணவன் மௌத்தானா, அந்த பிள்ளை நாளைக்கு என்ன செய்யும்? ஏச மாட்டாதா? அதனால வீடு கட்டி கொடுப்போம் என்று சொல்ல வர்ற. இந்த வீடு கட்டி கொடுப்போங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்களில், எத்தனை கோடி? இந்த 800 கோடி மக்களில் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களாக இருக்கக்கூடிய ஒரு 50 லட்சமோ அல்லது 40 லட்சமோ, இந்தியாவிலே தமிழ்நாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 20-30 லட்சம் அல்லது 50 லட்சம் பேருக்கிட்ட தான் இந்த பிரச்சனை. மத்த உலகத்தில் இருக்கக்கூடிய 50 லட்சம் பேர் அவர்கள் எல்லாம் மனைவியை கல்யாணம் முடிச்சு கூடிய போறார்கள். நம்முடைய ஹசரத்துமாருக்கு தான் பிரச்சனையா இருக்கு. உலகத்தில 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இந்த 200 கோடி முஸ்லிம்களை எடுத்தால் அந்த 200 கோடி முஸ்லிம்களில் 1 கோடி முஸ்லிம் தான் சீதன வீடு பற்றி கதைக்கார். மற்றவர்கள் எல்லோரும் மனைவியை அழைத்து சென்று வாழ வைக்கிறார்கள். மரணித்தால் இஸ்லாமிய சட்டப்படி சேர வேண்டியது சேருகிறது. எனவே சகோதரர்களே, மாறி போட்டு ஒரு கணவன் மனைவியை விட்டு இருக்கார். கணவன் மனைவியை விட்டு இருக்கார். பொன் சாதி மௌத்தா போயிட்டா, பிள்ளை இல்லை. இப்ப கணவன் எங்க? இப்ப கணவன் எங்க இருப்பார்? ரோட்ல நிக்க. ஏன் ரோட்ல நிக்கணும்? அதுவும் பிள்ளை. இஸ்லாமிய சட்டப்படி மனைவியின் சொத்து, உண்மையாக மனைவிக்கு இஸ்லாமிய சட்டப்படி ஒரு சொத்து வந்திருந்தால் அந்த சொத்தில் மனைவி மரணித்தால் பிள்ளை இல்லாத போது கணவனுக்கு அந்த சொத்தில் எவ்வளவு உரிமை? அரவாசி உரிமை. ஆனால் நமது ஊரில் பொம்பளை பிள்ளை ஊடு கொடுத்து கல்யாணம் முடிக்கிறார்கள், மனைவி மௌத்தானால் புருஷர் அதோட ஊடு கொடுத்து போடுறான். அவனத்தை அவனுக்குரிய உரிமையும் அவன் இழக்கான். அப்படியும் ஒரு அறியாமை நடக்கிறது. எனவே இது எங்களுடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு அறியாமையினால் விடையும்.